சின்சான், நீ கேட்ட மாதிரியே மழை நேரத்துல உன்ன கடலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு, பாத்து என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரம் வா. என்ன மெதுவாம ஓட்டிட்டு இருக்கேன், ஐயோ பெரிய சுறாவளி வேற வருது. இந்த நேரத்துல நம்ம வெளிய போய் எப்படி என்ஜாய் பண்றது? ஒரு ஐடியா வந்துடுச்சுல்ல, நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம்னா, இந்த மலையில ஒரு குத்தாட்டத்தை போடுவோம், அப்பதான் நம்மளுக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தா ரொம்ப போர் அடிக்குது, என்ன கரண்ட வேற ஆஃப் பண்ணி விட்டுறாங்களா மழை நேரத்துல, அதனால வீட்டுல கரண்டே இல்ல, டிவி வேற பார்க்க முடியாது. ஓகே, நம்ம ஸ்விம் ஜாலியா ஸ்விமிங் பூல்ல குதி என்ஜாய் பண்ணலாம். ஏய் ஜாலி, சூப்பர், போடு வேற லெவல். இந்த என்ஜாய்மெண்ட்ல போதாது, நம்ம வீட்டு மாடியில ஏறி நம்ம ஸ்விமிங் பூலுக்கு டைவ் அடிப்போம். மலையில நனையறதுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மலையில நனைஞ்சது, இப்ப மழை வெளியே எங்கேயும் போக முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான் சின்சான், வா வா, நம்ம இப்போ பீச்சுக்கு போயிட்டு ஜம்முனு ஒரு குளியல போடுவோம், வா வா வா. என்ன சின்சான் இவ்ளோ லேட்டா வந்துட்டு இருக்க, சட்டு போட்டுன்னு ஓடி வர வேணாமா? ஏய் மம்சே, உனக்கு நீ பெரிய பெரிய காலை வச்சு நல்லா அகலமா ஸ்டெப் எடுத்து வச்சு போவே, எனக்கு இருக்கிறது ரெண்டு குட்டி காலே, நான் அதை எப்படி எடுத்து வச்சு வேகமா ஓடி வர்றதா? இரு மம்சே, மெதுவா போ மம்சே, நானும் வரேன். எனது நீ ஒரியா? டேய் சின்சான், நீ வரலனா கூட எனக்கு பரவாயில்ல, நான் இன்னைக்கு பீச்சுக்கு போயே தீருவேன்டா. இப்ப பாரு, வண்டி ஒரே மிதிதான், 108 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் சட்டு போட்டு இன்னைக்கு பீச்சு பக்கம் போறேனா இல்லையா மட்டும் பாரு. யோ மாம்சே, எனக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு மாம்சே, இந்த மாதிரி மழை பெய்யற நேரத்துல அதுவும் கார்ல போறதுக்கு வேற மாதிரி இருக்கு மாம்சே, சும்மா சூப்பரா தக 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 தகன்னு இருக்கு மாம்சே எனக்கு. ஆமா மாம்சே, நான் இந்த கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி வச்சு வெளியே எட்டி பாத்துக்கிட்டே வரவா? என்னது வெளியே எட்டி பாத்துட்டு வர போறியா? டேய் சின்சான், கார் ஃபுல்லா தண்ணி ஆயிரும், அப்புறம் நீ கண்ணாடி எல்லாம் ஒண்ணு இறக்க வேணாம், அப்படியே இரு. என்ன மாம்சே, ரொம்ப போர் அடிக்கும் மாம்சே, நீ ரொம்ப வேஸ்ட் மாம்சே, மழையிலே நனைஞ்சிட்டு போறான்னு நினைச்சேன், பார்த்தா இந்த இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நினைஞ்சு வரணும் ஆசை, அதை யாருக்கு எடுப்பா? சரி ஓகே, நீ பாட்டு நினைஞ்சிட்டு வா, நான் பாட்டு உள்ள உட்காந்து காரை பார்த்து பொறுமையாவே ஓட்டுறேன். டேய் சின்சான், கீழே கீழே விழுந்துடாதடா. என்னடா நீ சொன்ன மாதிரி யாரையுமே காணோம், டேய் சின்சானே நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட தானே. என்னது இது, திடீர்னு நாளெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா வருது. ஆஹா, யோ பிராங்க்லின் மாமா, எனக்கு
அஜின்சன் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்திருக்கான். இந்தா வந்துட்டான்டா அஜின்சன், வர்றதுக்குள்ள அந்த அளவுக்கு கரைக்கு ஓடிடுறது. டேய் மொட்டை, இங்க பாரு, உனக்கு நீச்சல் நல்லா தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இங்க பாரு, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். ஆ என்னடா இது, திடீர்னு கடலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கு. டேய் சின்சனே, ஆ டேய் சின்சன் இங்கே பாடுறா, நம்ம வண்டி அளவுக்கு கடலில் வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் வண்டியை தூக்கி சைடில் நிப்பாட்டி விடணும், அதாவது கரைக்கு போகணும். உப்பு தண்ணி காருக்குள்ளே ஏறிச்சு, அப்புறம் கார் அவ்வளோதான், ஒன்றுத்துக்கும் உதவாத காராக மாறிடும். சரி ஓகே, நம்ம பார்த்து அப்பாடா ஒரு வழியாக தள்ளி வந்துட்டோம் கடலை விட்டு. என்னது இது, திடீர்னு கடலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா வருது. ஆமா மாம் சார், கடலெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா வருது, என்னால நீச்சல் கூட அடிக்க முடியல தெரியுமா. அங்க போற அஜிட்டோ யோ மாம் சார், அங்க பாத்திய பெரிய கடலல, சீக்கிரம் வண்டிடு சீக்கிரம் வண்டிடு, வா வா நம்ம இந்த இடத்தை விட்டு சீக்கிரமா புறப்பட்டாகணும். எனக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், கண்டிப்பா சுனாமி வந்தாலும் வந்துடும் மாம் சார். ஆமாடா சின்சனே, நீ சொல்றது கரெக்ட் தான்டா, கொஞ்ச நேரத்துல இங்க சுனாமி வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன். இங்க பாரு, கடலெல்லாம் ரொம்ப பெருசாயிடுச்சு, கடல் ரொம்ப உள்வாங்கி. டேய் என்னடா இது, பெரிய சூறாவளி வேற வருது, இங்க இருக்கிற காரெல்லாம் தூக்கி மேல இழுத்து போய் வெடிச்சிட்டு இருக்குதே. ஆகா ஐயோ, இங்க பாருப்பா, தீயணைப்பு வண்டி எல்லாம் எப்படி பறந்து வெடிக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம் சார், என்ன பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் மாம் சார், உன்ன நம்பிதான் நான் கார்ல ஏறி வந்திருக்கேன், என்ன கை விட்டுறாத மாம் சார். ரைட்ரா, டேய் டேய், அப்ப நான் யார் நம்பிடா வந்தது. ஐயோ டேய் டேய் சின்சன், எனக்கே ரொம்ப பயமா இருக்குடா. ஆஹா இங்க பாரு, நம்ம கார் மட்டும் தான் இன்னும் பறக்காம இருக்கு, நம்ம இன்னும் சேஃபா தான் போயிட்டு வந்துச்சோ. டேய் சின்சன், 5 minutes later. இந்த ஃபேங்லின் பாபா ஒரு அம்பி வந்ததுக்கு தூக்கி கலாசிட்டான்டா. டேய் இங்கே பாரு, படுத்து கிடக்குறான் பாரு, ஒரு கூறுக்கு லாக்கி இல்லை, எதால வேற எந்திக்க முடியலையே. சரி ஓகே, எந்திப்போம், என்ன பண்ணுறது எம்மா, அப்பா காலில் என்ன வலி வலிக்குது. யோ ஃபேங்லின் பாபா எந்திரி, அப்பா நான் எந்திச்சிட்டான். யோ மாம் சார், நல்ல வேலை இங்கே புயல் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு சுனாமி வந்தாலும் வந்துடும், சட்டப்புட்டுன்னு நம்ம வீட்டுக்கு போயாகணும் மாம் சார். அம்மாடா சின்சன், டேய் சின்சன் அங்க பாரு, அந்த பக்கம் தான் நம்மளோட கார் இருக்குது, நம்ம கார் எடுத்துட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க பாரு, பீச் கிட்ட இருக்க இருக்க நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து நடந்துகிட்டே இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல ஏதோ அம்மா நிச்சயமா சுனாமி வர்ற மாதிரி இருக்குது. அங்க பாரு, கடல் எல்லாம் என்னமே ரொம்ப ரொம்ப பெருசா ஹைட்டா தான் இருக்குது. டேய் கொஞ்சம் வேகமா தான் நடந்து வந்து தொலையேன், இவ்வளவு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்க. சரி ஓகே மக்களே, இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து சேஃபா தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம லைக்கை போட்டு விடணும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நம்ம செட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு. ஆ டேய் சின்சன், இப்போ நீ இதை பாத்தியா? யோ மாம் சார், நானும் பார்த்தேன், அங்க பாரு பெரிய பெரிய கல்லெல்லாம் பூமியை நோக்கி வந்து விழுந்துட்டு இருக்குது மாம் சார், எனக்கு தெரிஞ்சு பூமி அழிய போகுதுன்னு நினைக்கிறேன், மக்கள் எல்லாரும் ரொம்ப தப்பு பண்றதுனால பூமி அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் மாம் சார். ஆஹா கடவுளே, எங்களை காப்பாத்துக்க. யோ மாம் சார், நல்லபடியா என்ன வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரு மாம் சார், ப்ளீஸ் மாம் சார். அட்டே ட்ரவுசரே, நான் மட்டும் என்னடா பத்திரமா வீட்டுக்கு போக கூடாது, நான் ஓட்டிட்டு இருக்கேன், நானும் பத்திரமா. ஐயோ அப்பா, ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் கூட தான் நம்ம காரை அந்த பெரிய பாறைகள் வந்து நசுக்கிருக்கோம். ஆஹா உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும், எரிக்கல் வேற நிறைய விழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ காய்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான எரிக்கலும் விழுந்த மாதிரி இல்லை, விழுந்துச்சு அவ்வளோதான், நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. டேய் சின்சன் வாடா, சட்டு புட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துக்க வேண்டியது தான் இந்த நேரத்தில். இங்கே இங்கே இந்த மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி எந்த எரிக்கலும் உள்ளல சுறாவளியும் வரல, அது வரைக்கும் நம்ம நல்லது. ஆனால் சுனாமி வந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது, சுனாமி மட்டும் வந்துச்சு நம்ம லாஸ்ட் சிட்டியே மொத்தமாக காலியாயிரும். ஓகே வாடா சின்சன், சீக்கிரம் வா. அப்பாடா எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, என்ன இந்த பைப்லேயே ஆளை காணோம். டேய் சின்சன், ஆஹா சுறாவளி வந்து இவ்வளோ தூக்கிட்டு போயிடுச்சா? இல்லை இல்லை, அங்கே பாரு டேய், சேரில் இடிச்சிட்டு இல்லாமல் ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அப்பா ஒன்று டேய் சின்சன், உன்னை நம்பி உன்னை வெயில வெளியே கூட்டு போனேன் பாத்தியா, எனக்கு இதுவும் வேணும் என்னமோ வேணும்டா. யோ மாம் சார், நான் மட்டும் இப்படி நடக்கும்னு என்ன கனவா கண்டேன். சரி ஆமா, நம்ம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டோரிமான் ஒருத்தர் இருந்தானே, அவன் என்னானா, இரு நான் அவனுக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஹலோ டோரிமான், இவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் போட முடியுமா? டேய் டோரிமான், எங்க இருந்தாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வா. ஓகே வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு. என்னது சின்சன், சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கான், இதோ வந்துட்டேன்டா சின்சன். இந்த டோரிமானும் சின்சன் அண்ட் ஃபேங்கின்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது, சட்டு புட்டுன்னு போய் சொல்லுவோம், ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது மக்களே.
சரி ஓகே. சின்சன் நம்ம ஃப்ராங்க்லின் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா? ஓகே சின்சன் அண்ட் ஃப்ராங்க்லின், நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அழியறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே பாருங்கள், காற்று ரொம்ப பலமாக அடிக்குது, அந்த தென்னை எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மழை நிற்காமல் பெய்யுது, கடலில் சுனாமி வர்ற அளவுக்கு கடல் வேவ் வந்து பெருசு பெருசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்து எரிக்கல் விழுது, எல்லாமே விழுது. ஸோ கரெக்டாக நான் சொல்லுது டேய் டோரே, நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் சட்டு போட்டுனு ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன், அதை போய் பண்ணிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பழைய ஃபார்மர், அதாவது நம்ம விவசாயம் செஞ்ச ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்துட்டு வீடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வீடை வந்து காட்டு மிருகங்கள்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன போடுவோம்னா, ஒரு பெரிய போர்டு, அதாவது பெரிய செவர் மாதிரி எழுப்பி நாங்கள் அந்த இதை சுற்றி வச்சுருப்போம். ஸோ அந்த செவர் வந்து அங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம காரு ரிட்டன் புதுசாகும். ஸோ லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், போடு வேறு லெவலு. நான் சொன்ன உடனே நீங்கள் லைக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னதுனால தான் கார் மறுபடியும் ரிட்டன் புதுசாக இருக்குது. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபார்மர் ஹவுஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த பெரிய சுவர் மாதிரி இருக்கிறத நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வீட்டில் செட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் சுனாமிலேருந்து நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்க முடியும். ஏன்னா அது ஏன்னா சுனாமி எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வீட்டை சுற்றி அந்த இதை எழுப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக சுனாமி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை நம்ம தடுக்க முடியும், கொஞ்சமாச்சு தடுக்க முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தான் வந்து ஃபார்மர் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கோம் மக்களே. ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்மர் ஹவுஸ். இப்போ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த பிளேட் மாதிரி, அதாவது அந்த பெரிய சுவர் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, நம்பர் பிளேட் மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக இருக்குதா, இதுதான் அது. இதை வந்து நாங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்போம். ஸோ இது நிறையவே இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம வீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்துட்டு இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். சிம்பிள் தான், ஏன்னா இது ஈஸி தான், மடக்கி வச்சு கூட கொண்டு போயிடலாம், அந்தளவுக்கு வெயிட்லெஸ் தான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம யாருன்னு காட்டுவோம். 5 minutes later மக்களே, இப்போ நம்ம வீட்டை சுற்றி நம்ம ப்ரொடக்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம வீட்டை சுற்றி இப்போ வச்சாச்சு. இனிமேல் வந்துட்டு சுனாமியிலேருந்து நம்மளால் கண்டிப்பாக தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சுனாமி வரும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு எப்படி தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது மக்களே. இந்த ஊரில் உள்ள கொஞ்சம் பேரை வேணால் நம்ம வீட்டில் வேணால் கூப்பிட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஓகே கரெக்டாக ஐயோ கீழே விழுந்துட்டேனே. சரி ஓகே காய்ஸ், இது என்னடா கீழே செத்தோண்டு கேப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்து அடைச்சிடலாம். ஓகே மக்களே, இங்கே மழை வேறு நிற்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு வீடை சுற்றி ப்ரொடக்ட்டுக்கு எல்லாமே போட்டாச்சு. இனிமேல் சுனாமி வந்தால் ஒரு கை பார்த்துடலாம். ஆமாம், சாப்பு வீட்டில் தான் இருக்கானா? ஆ வீட்டில் தான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான். நல்ல வேலை, அவன் வெளியே இருந்தானா ரிட்டன் அவனை கொண்டு வந்து உள்ளே வர விடணும். ஓகே டேய் சின்சனே, இந்த வீடியோக்கு பார்ட் டூவில் தான் வந்து சுனாமி வரும். ஸோ மக்கள் எல்லாத்தையும் பார்ட் டூ வேணுமா வேணாமா எல்லாத்தையும் நீ கேட்டு தெரிஞ்சு வச்சுக்க. இந்த வீடியோ அப்படியே இதோட முடிச்சு விட்டுருச்சின்சன், சொல்ல வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பா. போட்டுருங்க.